சவுத் பசக் சேனலை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் பல பொதுவான தகவல் அப்படி பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோல விவசாயிகள் மின் இணைப்பு பெறுவதில் புதிய மாற்றம், மக்கள் மகிழ்ச்சி. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து மின் இணைப்பு பெறுவது புதிய சில வகையான புதிய மாற்றங்களாக தான் இடமாற்றம் கொண்டிருக்கிறது. சில வகையான மாற்றங்கள் கொண்டு கூடுதலாக சிறப்பு சலுகைகளும் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக விவசாயிகள் அனைவரும் கண்டிப்பாக பயன்பெறும் வகையில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றிய முழு தகவலும் வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டி பிடிச்சு இப்போ நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரக்டா கிடைக்கும். விவசாய மின் இணைப்பு விண்ணப்பம் பதிவு செய்வதிலும் மின் இணைப்பு பெறுவதிலும் அதனை உபயோகப்படுத்துவதிலும் மற்றும் இடமாற்றம் செய்வதிலும் இதுவரை நிலவி வந்த நடைமுறையில் சிக்கல்கள் அகற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பா வந்து நம் விவசாயிகள் மின் இணைப்பு வாங்கக்கூடிய எப்பொழுதுமே வந்து புதிய மின் இணைப்பு வாங்குவதாக இருக்கட்டும், உபயோகப்படுத்தப்படுகிற வந்து பயன்பாட்டாக இருக்கட்டும், இடமாற்றம் செய்வதற்காக இருக்கட்டும், அதில் உள்ள சிக்கல்கள் அனைத்தும் இதில் வந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இனி தாமதமின்றி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தமிழ்நாடு மின்சார வளங்கள் மற்றும் பகிர்மான விதிகளின் திருத்தங்கள் வெளியிட்டு கீழ்கண்ட எளிமையான வழிமுறைகளை நடைமுறைப்படுத்தி உத்தரவிட்டுள்ளது. மின் இணைப்பு கோரும் விவசாய கிணறு கூட்டு உரிமையாக இருக்கும் பட்சத்தில் கூட்டு சொந்தக்காரர் ஒப்புதல் தர மறுத்தால் விண்ணப்பதாரர் பிணை முறிவு பத்திரம் அளித்தால் போதுமானது, விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பதிவு செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பத்துடன் கிராம நிர்வாக அலுவலர் அளிக்கும் கிணறு மற்றும் நிலத்திற்கான உரிமை சான்று ஒன்று மட்டும் போதுமானது, இதர ஆவணங்கள் தேவையில்லை, குறைந்தபட்சம் அரை ஏக்கர் பாசன நிலம் இருக்க வேண்டும். மின் மோட்டார் மற்றும் மின் தேக்கி முதலியவைகளை வாங்கி பொருத்தி தயார் நிலையான ஆரம்பத்திலேயே தெரிவிக்க தேவையில்லை. மின் இணைப்பு வழங்குவதற்கான மின்மாற்றி மற்றும் மின் கம்பி சம்பந்தப்பட்ட அனைத்து பணிகளும் முடிவுற்ற பின் விண்ணப்பதாரர்களுக்கு 30 நாட்கள் அவகாசம் அளிக்கப்படும். அப்போது தயார் நிலை தெரிவித்தால் போதும், தயார் நிலை தெரிவிக்கப்படுத்திய 3 நாட்களுக்குள் மின் இணைப்பு வழங்கப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செய்து கொடுத்த பின்னர் வந்து அந்த விண்ணப்பதாரர் அதாவது நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுகின்றன, விண்ணப்பத்தை கொடுத்து 30 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மின் இணைப்பு சம்பந்தமாக வந்து 30 நாட்கள் கால அவகாசம் கொடுக்கப்படும். நாம் அனைத்து தயார் நிலையை வைத்த பின்னர் வந்து தெரிவித்த உடனே வந்து 3 நாட்களுக்கு மின் இணைப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஒரே சர்வே எண்ணில் அல்லது உட்பிரிவு சர்வே எண்ணில் ஒருவருக்கு 2 கிணறுகள் இருக்கும் பட்சத்தில் தலா அரை ஏக்கர் பாசன நிலம் இருப்பின் ஒவ்வொரு கிணற்றிலும் தனித்தனி மின் இணைப்பு அனுமதிக்கப்படும். ஒரே கிணற்றில் கிணற்றின் உரிமைதாரர்கள் அனைவரும் ஒவ்வொரு மின் இணைப்பிற்கும் அரை ஏக்கர் பாசன நிலம் இருக்கும் பட்சத்தில் அதே கிணற்றில் தனித்தனியாக மின் இணைப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஒரே கிணற்றில் விவசாயம் அல்லாத பிற தேவைகளுக்காக தண்ணீர் இறைத்து கொள்ள அதற்குரிய வீதப்பட்டியலில் மற்றொரு மின் இணைப்பிற்கு வழங்க அனுமதிக்கப்படும். தமிழ்நாட்டிற்குள் எந்த பகுதியில் இருந்தும் எந்த பகுதிக்கும் விவசாய மின் இணைப்பை இடமாற்றம் செய்ய அனுமதிக்கப்படும். இடமாற்றத்திற்கான காரணம் தெரிவிக்க தேவையில்லை. நிலம் விற்கப்பட்டு கிணறு மட்டும் இருந்தால் கூட அதில் உள்ள மின் இணைப்பை இடமாற்றம் செய்ய அனுமதிக்கப்படும். விவசாய மின் இணைப்பில் முறைமாற்ற திறப்பான் அமைத்து உபயோகப்படுத்துவதற்கான விண்ணப்பத்துடன் மின் மோட்டார் மற்றும் மின் தேக்கி தொடர்பான விவரங்கள் தவிர எந்தவித ஆவணங்களும் இணைக்க தேவையில்லை. விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட அலுவலர் இடத்தை பார்வையிட்டு முறையான திறப்பானை சீல் செய்து அனுமதி வழங்க வேண்டும். மேற்கண்ட நாட்களுக்குள் உரிமைதாரர்களிடமிருந்து அனுமதி கிடைக்க பெறாத நிலையில் விவசாய அவசர நிமித்தம் காரணமாக முறைமாற்ற திறப்பானை குறிப்பிட்ட விவசாய தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். மின் நுகர்வோருக்கு முறைமாற்ற திறப்பானுக்கு ஒரு முறை அனுமதி அளிக்கப்பட்ட பின் ஒவ்வொரு முறையும் விவசாயம் சம்பந்தப்பட்ட செயல் மாற்றத்திற்கு தனித்தனியாக அனுமதி பெற தேவையில்லை. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து விவசாயிகள் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய புதிய மின் இணைப்பாக இருக்கட்டும், இடமாற்றம் செய்வதற்காக அந்த கனெக்ஷன் வந்து மாற்றுறதாக இருக்கட்டும், ஈபி சம்பந்தமாக விவசாயம் சம்பந்தமாக பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் சம்பந்தமாக அனைத்து சலுகைகளும் கூடுதலாக சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளது. அதே போல வந்து மின் இணைப்பு புதிதாக பெறுவதாக இருப்பதற்கும் நம் எளிய முறையில் வாங்கக்கூடிய வகையில் இருக்கும். அதே மாதிரி கிணற்று பாசனம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் இருப்பாங்க, 3 பேர்ல வந்து அவங்க பாகுபாடு பிரித்த பின்னர் வந்து அவர்கள் வந்து முறையான முறையில் தண்ணீர் பாய்ச்சல் குறைந்தது அரை ஏக்கர் இருந்தோம்னா தனித்தனியான மின் மோட்டரை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பது சிறப்பு சலுகை என்று தெரிவிக்கலாம். இந்த வீடியோ பற்றிய தங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. முடிந்தவரை இந்த வீடியோ
தமிழகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரக்டா கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.